மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்கள், நாங்கள் டேண்டியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மாணவர்களே, இந்த ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள் ஒவ்வொரு ஆசிரியராலையும் தினந்தோறும் உங்களுக்கு இந்த கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு வருகின்றது. அதனுடைய அதில் குறிப்பாக அந்த கலைத்துறை பாடங்கள் எடுக்கிற மாணவர்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றது. இப்போது ஓஎல் பரீட்சை முடிந்து மாணவர்கள் ஏல் எந்த துறையை தேர்வு செய்கின்ற அடிப்படையில் மாணவருடைய பயணம் அமைந்திருக்கிறது. அதிலும் கலைத்துறை தேர்வு செய்கிற மாணவர்களுடைய தெரிவு பாடமான முக்கியமானது. ஏன்னு சொன்னால் அதில் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. சர்க்கோர் அடிப்படையிலேயும் உங்களுடைய பல்கலை தெரிவு அல்லது கொலிஸ் தெரிவு அல்லது வேணி பிற கற்கறிக்கு விண்ணப்பிக்கிற போது எந்தெந்த பாடம் முக்கியம் பெறும், எந்தெந்த பாடம் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கும் உதவும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம். ஆகவே இந்த கலைத்துறையில் வரலாறு என்ற ஒரு பாடம் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்ற மாணவர்களே, தற்கோரை உயர்த்திறக்கின்ற பாடமாகவும் அதோட பல்கலைக்கழகம் மற்றது கொலிஜ் போன்ற கல்வி சம்பந்தப்பட்ட கற்கைக்கு விண்ணப்பிக்கின்ற போது வரலாறு பாடமானது முக்கியம் பெறுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் வரலாறு பாடத்தில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வரலாறு பாடத்தை ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்கள் இலங்கை வரலாறு கட்டாக எடுக்க வேண்டும். அடுத்த மூன்று வரலாறு இருக்கின்றது. இந்திய வரலாறு இருக்கின்றது, ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது, நவீன வரலாறு இருக்கின்றது. இதில் பெருமான மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் பெரும்பாலான மாணவர்கள் எடுக்கின்ற பாடமாக இருக்கின்ற இந்த ஐரோப்பிய வரலாறு தான் நாங்கள் அதிகமானதே வகுப்புகளை பார்த்துறாங்க. இடைக்கு சில மாதங்களாக நாங்கள் இலங்கை வரலாறு படம் குறித்தல், இலங்கை வரலாறு கடந்த கால வினாக்கள், இலங்கை வரலாறுல முக்கியமான ராஜ்யங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்த்துனாங்க. ஆகவே இந்த மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, இந்த கல்வி தொலைக்காட்சியை பார்க்கின்ற மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தான் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நிறைய பாடங்கள் இருக்கின்றது. நான் அடிக்கடி இந்த ஞாபகப்படுத்துகிறேன், ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நிறைய பாடங்கள் இருக்கின்றது. அது குறிப்பாக நீங்கள் தரப்பத்து ஓயல் போன்ற தரங்களில் படித்த பாடல்களுடைய உள்ளடக்கம் இது இருக்கின்றது. அதை விட வேறு வேறு பாடல்களின் உள்ளடக்கமும் இது இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக்கோன்னா, நீங்கள் தரம்பத்தில் படித்த குறிப்பாக மரமலர்ச்சி இருக்கின்றது, கைத்தறி புரட்சி இருக்கின்றது, புரட்சி இருக்கின்றது, உலக யுத்தம் இருக்கின்றது. இப்படி நீங்கள் ஏற்கனவே படித்த பாடல்களுடைய உள்ளடக்கம் இந்த ஏழில் ஐரோப்பியெல்லாம் இருக்கின்றது, யூரோப் இசையில் இருக்கின்றது. ஆகவே அதில் நாங்கள் பரீட்சை வரக்கூடிய குறிப்பாக ஏல் ஃபைனல் எக்ஸாம் வரக்கூடிய முறைக்காமையை தான் நாங்கள் இந்த கடந்த கால வினாக்களோடையும் இந்த நோட்ஸுகளோடு பயணிக்கின்றோம். அவர் மாணவோடு விடுவிப்பதற்கு நாங்கள் இந்த ஐரோப்பிய வரலாறில் அந்த மத்திய கால ஐரோப்பா என்று பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இதில் விளங்கப்படுத்தினால் ஐரோப்பாவுடைய வரலாற்று நிகழ்வுகளை அல்ல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் மூன்று காலகட்டமாக பிரிக்கிற மாணவர்களே. குறிப்பாக முதலாவது புராண காலம் அல்லது பழைய காலம் அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது மத்திய காலம் அல்லது மானிய முறை காலம் அல்லது இடைக்காலம். ரெண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா நவீன காலம். இந்த நவீன காலம் தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணம் தான் மரமலர்ச்சி. மரபு தோற்றம் பெற்றப்பட நவீன காலம் உதயமாகும். ஆகவே ஐரோப்பாவில் இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகளை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று காலகட்டமாக பிரிக்கின்றார்கள். முன்னே ஞாபகப்படுத்துங்கள், புராண காலம், மத்திய காலம் அல்லது இடைக்காலம், நவீன காலம். இதில் மத்திய கால ஐரோப்பா, மத்திய காலத்தினுடைய ஐரோப்பா நிலை எப்படி இருந்தது, அங்கே இருக்கின்ற அரசியல், பொருளாதாரம், சமயம், சமூகம், கலை கலாச்சாரம் எல்லாம் எந்த கட்டமைப்பில் இருந்தது என்பதை உள்ளடக்கி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காவலிங்கள் மத்திய கால ஐரோப்பா பாருங்க, நம்ம சொன்ன பாருங்கள் விளங்கப்படுத்தின பாருங்கள், அறிமுக பாருங்கள், ஐரோப்பிய வரலாற்றினை கால அடிப்படையில் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த கால அடிப்படையில் மூன்று பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம் மாணவர்களே. இந்த ஐரோப்பிய காலகட்டங்களை நாங்கள் ஐரோப்பியாவுடைய விளையாட்டு மூன்று காலம் பாருங்கள். புராண காலம், இந்த புராண காலத்தை நாம் சொன்னால் பழைய காலம் சொல்லுவாங்க, ஏன்னா மிகவும் தொடக்க காலம். அடுத்தது இடைக்காலம், அதாவது மத்திய காலம், அது ரெண்டு காலத்துக்கு இடையில் இருக்க முடியாது. அடுத்தது நவீன காலம், தற்போதைய காலம். அப்போ இப்படித்தான் மூன்று காலகட்டமாக ஐரோப்பிய விளையாட்டு ஆசிரியர்கள் ஐரோப்பாவுடைய வரலாற்று நிகழ்வுகளை பிரித்து வச்சிருக்கிறார்கள். அடுத்த பாருங்கள், இதில் வருங்கள் இதனூட ஐரோப்பிய வரலாற்று மையத்தில் ஏற்பட்ட அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, பண்பாடு
போன்ற விடயங்களை தான் நாங்கள் ஆராய போகிறோம் இந்த மத்திய காலத்தில். அவர் பிறகு மத்திய கால பண்பாட்டின்னு ஆறாவது இப்போ ஆட அழகாகும். மத்திய காலம் மூன்று காலம் இருக்கின்ற மாணவர்கள் இதாங்கள். இதில் மத்திய கால ஐரோப்பா தொடர்பாகத்தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய காலத்தில் ஐரோப்பாவின் நிலம் எப்படி இருந்தது, அங்கே எதிரொட்டி செல்வாக்கு இருந்தது, மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்தார்கள், மத்திய காலத்தில் காணப்பட்ட குறிப்பாக மத்திய காலத்தில் அரசியலோ பொருளாதாரமோ சமயம் கலைகள் இலக்கியம் எல்லாம் ஒரு வளர்ச்சி போக்கு இல்லை. ஏன்னா அங்கே முற்று முழுதாக கிறிஸ்தவ சமயத்தோடைய ஆதிக்கம் காணப்படுகின்றது. அதெல்லாம் இந்த காலத்தினுடைய வேறு பேர் குறிப்பாக நாங்கள் இருண்ட காலம் சொல்லுவோம். என்றால் எதுவும் வளர்ச்சி இல்லை, எந்த துறையும் வளர்ச்சி இல்லை, அதை நாங்கள் சொல்லுவோம் இருண்ட காலம்னு சொல்லுவோம். அவ்வாதான் பாருங்கள், எளிய பாருங்கள், மத்திய கால பண்புகளை பின்வரும் தலைப்புகளின் அடிப்படையில் விளக்கு. மத்திய கால பண்பு பாருங்கள், அரசியல், சமூகம், சமயம், பொருளாதாரம். அதில் பாருங்கள் அரசியலை பாருங்கள் நாகரிகமற்ற மிளைச்ச இன இசைக்குழுவாகிய இனக்குழுவாகிய கொத்துக்கள், கொத்துக்கள், வண்டல்கள், பீராங்குகள், நோர்மன்கள் போன்றவர்களின் படியெடுப்பு. குறிப்பாக இந்த மத்திய காலத்தின் ஆரம்பத்திலேயாம் அந்நியருடைய படியெடுப்பு இடம்பெற்றிருக்கான். அந்த அந்நியருடைய படியெடுப்பு தான் பாருங்கள் மீண்டும் கவனிங்கள், நாகரிகமற்ற மிளைச்சர் இனக்குழுவாகிய கொத்துக்கள், விஸ்கொத்துக்கள், வண்டல்கள், பிராங்குகள், நோர்மன்கள் போன்றவருடைய படையெடுப்பு முக்கியமாக. அடுத்த பாருங்கள், அரசியல் சீர்குலைவு. அரசியலானது ஒரு எந்த துறையும் வளர்ச்சி இல்லை, அரசியல் ஒரு குழப்பமான நிலை காணப்படுகிறது. அடுத்த பாருங்கள், நிலப்பிரபுத்துவ ஆட்சி தோற்றம். நிலத்தால் நிலத்தை அடிப்பாக கொண்டு ஒவ்வொரு சிறுது நிலங்களும் பிறகுல கட்டுப்பாடு காணப்படும். அதோட பிறகுல கட்டுப்பாடு இருக்கின்ற சிறுது நிலங்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் வரிக்கு வேலை செய்வார், குறிப்பாக சுயதேவ பொருளாதாரம் செய்வார்கள். அதாவது பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டது. அப்போ வெளிநாட்டு கொடுக்க வாங்கலோ அல்ல உள்நாட்டில் வர்த்தகமும் இடம்பெறையில் பொருட்களை கொடுத்து பொருட்களை மாற்ற ஒரு பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டதோடு வர்த்தகமும் ஒரு பாரிய அளவில் வளர்ச்சி அடையாத சமயம் காணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சிலுவை யுத்தம். இந்த காலகட்டத்தில் மத்திய காலத்தில்தான் இயேசுவோடைய பிறப்பு அவருடைய போதைகளை மையப்படுத்தி கிறிஸ்தவ சமய தோற்றம் பெறுது. ஆக இங்கே எல்லா துறைகளிலும் கிறிஸ்தவ மதத்துடைய செல்வாக்குத்தான் முற்று முழுதாக காணப்படுகின்ற மாணவர்கள். அவர் காணப்படுகிறபடியால் ஏழு கட்டங்களாக சிலுவை யுத்தம் ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில இடம்பெற்றுகின்றது. அவர் சிலுவை யுத்தங்கள் இந்த காலத்தில் இடம்பெற்று மத்திய காலத்தில் அல்லது இடைக்காலம். அடுத்து பாருங்கள், அரசியல் அமைதியின்மை. அரசியல் அமைதியின்மை மத்திய கால கிழக்கு ஐரோப்பாவில் காணப்படுகின்ற அரசியல் குழப்பங்கள், அதாவது ஒரு பிரபுத்துவ ஆட்சி காணப்படுகின்றது, அரசன் முக்கியம் பெற மாட்டான், பிறவுக்கள் முக்கியம் பெறுவினால் மக்கள் பிறவுக்கூடிய நிலங்கள்லாம் வாழின மொழிய நாடென்ற ரீதியில் அல்ல தேச ரீதியில் வாழ மாட்டினோம், மக்கள் தாங்கள் பிறவுக்கூடிய நிலத்தை செய்கிற சுயதேவ பொருளாதாரத்தில் குறிப்பாக மன்னனுக்கு மறி கொடுக்கணும், பிறவுக்குள் மறி கொடுக்கணும், மற்றும் கிறிஸ்தவ திருச்சபைமாருக்கு மறி கொடுக்கணும் என்ற அடிப்படையாக காணப்பட்டிருக்கிறது. அடுத்த வருங்கள், பிறவுக்கள் முடியாட்சி, பிறவுக்கள் பலம் பெற்றனர். குறிப்பாக முடியாட்சின்னு காணப்பட்டாலும் பிறகுடைய செல்வாக்கு முற்று முழுதாக குறைக்கப்பட்டுக்கின்றது. ஆனால் பிறகு செல்வாக்கு முற்று முழுதாக குறைக்கப்பட்டாலும் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது, மன்னன் தான் செல்வாக்கு நடந்திருக்கின்றான். இது ஒரு அறிமுகம் குறிப்பாக. அப்போ மத்திய காலத்தினுடைய அரசியல் ரீதியாகும். மீண்டும் பாருங்கள், நாகரிகமற்ற மிளைச்ச இனக்குழுவாகிய கொத்துக்கள், விசுக்கொத்துக்கள், வண்டல்கள், பிராங்குகள், நோர்மன்கள் போன்றவரையும் பாடியிடும். அரசியல் அரசியலான சீர்குலைவு காணப்படுகின்றது. நிலப்பிரபுத்துவ ஆட்சி தோற்றம் நிலத்தை அடிப்பாக கொண்ட ஆட்சி, நிலப்பிரபுத்துவ ஆட்சி. அடுத்தது மக்கள் கிறிஸ்தவ மதத்தின் கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். சிலுவை யுத்தம் இடம்பெற்றுகின்றது. அரசியல் அமைதியின்மை கிழக்கு பாக காணப்படுகின்றது. பிறவுக்கள் முடியாட்சி, பிறவுக்கள் பலம் பெற்றனர் இப்படி காணப்படுகின்றது. அடுத்தது சமூகம். அரசியல் ரீதியாக ஒரு குழப்பமான நிலை, வளர்ச்சி இல்லை, அதோட நிலப்பிரபுத்துவ ஆட்சி, பிறவுக்கள் முக்கியம் பெற்றினம், மன்னர்கள் முக்கியம் பெறாத ஒரு நிலை காணப்பட்டதோடு சமூக ரீதியாகவும் பிறகுலாம் முக்கியம் எடுக்கணும். இங்கே மத்திய ஓப்பினும் முக்கியம் பெற மாட்டேன், மக்கள் சுயதேவ பொருளாதாரம் செய்ய வைக்கணும், அதாவது மக்கள் அடிமை முறையான ஒரு இருண்ட வாழ்க்கை வாழ்க்கைக்கும். இப்படி பாருங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சமூக சிதைவுகள், சமூக ஒருமைப்பாடின்மை, நிலமானிய கட்டமைப்பு காணப்படுகின்றது. ஏற்றத்தாழ்வு காணப்படுகின்றது, ஏழை பணக்கார ஏற்றத்தால் காணப்படுகின்றது. பிறகுகள் முக்கியம் பெற்றிக்கணும், மத்திய தர ஓப்பினும் முக்கியம் பெறவில்லை, சமூக ஒருமைப்பாடு காணப்படவில்லை, ஒற்றுமை இல்லை, வேறுபா காணப்படுகின்றது. நிலமானிய கட்டமைப்பு நிலத்தை அடிப்பாக கொண்டு இங்கே தொழில்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. நிலம் அதிகமாக இருக்கின்ற பிறவுக்கள் செல்வாக காணப்படுகின்றது. மக்கள் பிறவுக்களுக்கு சுயதேவ பொருளாதாரம் சேரிக்கணும்,
அதோட பிறகுகளுக்கு அடிமையாக பிறகுகளுக்கு பிறகுடைய சொந்தமான தொழிற்சாலைகள் மைன்படி சாலைகள் போன்றவற்றில் பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து பொருட்களை வேண்டி இருக்கக்கூடியால உலகில் பெரும்பகுதி பிறகுகளுக்கே போயிடும். இப்படிப்பட்ட வாக்குமுறை. அடுத்து பாருங்கள், இனக்குழுக்கள் செல்வா கிரேக்கம் உரோம் பாரசீகம் சின்னாசியா எகிப்து குறிப்பாக வெவ்வேறு பல்வேறு இனக்குழுக்களுடைய செல்வாக்கு காணப்படுகின்றது. கவனிங்கள், கிரேக்க இனக்குழு செல்வாக்கு காணப்படுகின்றது, உரோம இனக்குழு செல்வாக்கு காணப்படுகின்றது, பாரசீக இனக்குழு செல்வாக்கு காணப்படுகின்றது, சின்னாசிய இனக்குழு செல்வாக்கு காணப்படுகின்றது, அதோட எகிப்து இனக்குழுடைய செல்வாக்கு காணப்படுகிறது. இப்படி ஏகப்பட்ட அடிப்படையில் இந்த இனக்குழுவுடைய செல்வாக்கு காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், குழுமத்தலைவர் குழுமத்தவர்கள் குறிப்பாக சிறு சிறு குழுமத்தவர்கள் இங்கே செல்வாக்கு பற்றி காணப்படுகின்றார். அதோட அந்த முதல்ல ஏற்றுத்தாழ்வுகள் சமூக ஏற்றுத்தாழ்வுகள் சமூக பிரிவுகள் சமூக வேறுபாடு வெக்க வேறுபாடு போன்ற இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. மத உரிமைகள் பண்டைய ஆடம்பர வாழ்க்கை குறிப்பாக சாதாரண பொதுமக்கள் பிறகுகள் நிலத்தில் தொழில் செய்து சுயதொழில் பொருளாதாரம் செய்து வரியாக பிறகுகளுக்கும் மன்னனுக்கும் திருச்சபைமாருக்கும் கொடுத்து ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அதோட பிறகுகள் எல்லாம் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும். இதால் சமூகத்தில் ஏழைகள் அல்லது ஏற்றுத்தாழ்வுகள் அதிகமாக காணப்படுகின்றது. பிறகுகள் சாதாரண மக்களை அடிமைப்படுத்தி வேலை செய்விக்கணும். சாதாரண மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கொண்டு ஒரு தங்களுக்கு லாபம் தரக்கூடிய விதத்தில் அவர்களை பயன்படுத்திக்கணும். அடுத்த வாருங்கள், மக்கள் அதன் மிக மக்கள் அதன் மிக மயப்படுத்தப்பட்டது குறிப்பாக மக்களானது அந்த சமூக மயப்படுத்தப்பட்டு நிலப்பிரபுத்துவ ஆட்சிக்கு மக்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். பொதுவான ஒரு வாழ்க்கை முறைக்கு உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு கட்டாய பிஞ்சு இருக்கின்றது. அதுபோல காணப்படும் சமூகம். அடுத்த வாருங்கள், சமயத்தை பாருங்கள், மிலான் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் காணப்படும். மிலான் சட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் காணப்பட்டுள்ளது. மக்களை திருச்சபைகளும் மதகுருமார்களும் ஆற்றுப்படுத்தினர். மக்களை திருச்சபைமாரும் மதகுருமா ஆற்றுப்படுத்தினர். கல்வி போதிக்கப்பட்டு இடங்கள் குருமடங்கள் சிலுவை யுத்தம் காணப்படுகிறது. அவங்கள் சமய ரீதியை அடுத்து பார்த்தால் இந்த காலத்தில் முழுக்க முழுக்க இயேசுநாவுடைய பிறப்பு மையப்படுத்தி இயேசுநாவுடைய சீடரால் துரிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமயத்துடைய செல்வாக்கு தான் காணப்படுகின்றது. அப்போ ஏனைய மதப்பிரிவுடைய செல்வாக்கள் இருந்திருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயம். அடுத்த வாரங்கள் பாருங்க, மிலான் சட்டம் கிறிஸ்தவனுக்கு மாத சுதந்திரம். மிலான் அது ஒரு சட்டம் கொண்டு கொண்டிருக்கணும். சட்டத்து பேரால் மிலான் சட்டம் மிலான்டத்தை மையப்படுத்தி கொண்டு சட்டம் மிலான் சட்டம். அதில் கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கணும். மற்ற பிரிவுகளுக்கு அது சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பாருங்கள், மக்களை திருச்சபைகளும் மதகுருமாரும் ஆற்றுப்படுத்த என்றால் அவர் வழிப்படுத்திக்கணும், மக்களுடைய குறைகளை தீர்த்திக்கணும், மக்களை ஆறுதல் படுத்திருக்கணும் என்ற அடிப்படையில் இது பயணிக்கின்றது. அடுத்து பாருங்கள், கல்வி போதிக்கப்பட்டு இடங்கள் குருமடங்கள் கல்வியானது போதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக குருமடங்கள் மடாலயங்கள் கிறிஸ்துவ வழிபாட்டு இடங்களில் கல்வியானது ஒரு உயர்தரத்தில் போதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து பாருங்கள், சிலுவை யுத்தங்கள் காணப்படும். சிலுவை யுத்தம் ஏழு கட்டமாக இடம்பெற்றிருக்கின்ற மாணவர்கள் இவ்வாறு தான் அந்த சமய ரீதியாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், பொருளாதாரமானது அது உச்ச அடிப்படையில் பொருளாதாரமானது வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக பாருங்கள், பொருளாதாரத்தை பாருங்கள் பண்டமாற்று தன்னிறைவு சுயதொழில் பொருளாதாரமற்ற முறைகள் சுய பொருளாதார முறைகள் நிலத்தை அடிப்படையாக கொண்ட விவசாய முறை தெய்வீக கோட்பாடு சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருண்ட யுகம் அப்படி காணப்படுகின்றன. பாருங்கள், பண்டைய ஏற்றத்தாழ்வு காணப்படுகின்றது, தன்னிறைவு பொருளாதாரம் காணப்படுகின்றது, சுயதொழில் பொருளாதாரம் காணப்படுகின்றது. அதோட நிலத்தை அடிப்படையாக கொண்டு விவசாய முறை காணப்படுகின்றது. விவசாயத்தில் குறிப்பாக சுயதொழில் பொருளாதாரம் செய்யப்படுகின்றது. மக்கள் அடிமையான வாழ்க்கை முறை வாழ்ந்துக்கிறாங்க. தெய்வீக கோட்பாடு நம்ம சொல்ல இந்த மத்திய காலத்தில் இயேசுநாதரை மையப்படுத்தி இறையியல் கோட்பாடு இறைவன் தான் முக்கியம் பெறுகின்றார். அங்கே மனித ஆய்வானம் அல்ல மனதிற்கு முக்கியம் கொடுக்காமல் தெய்வத்தை முன்னிலைப்படுத்தபடியால் இங்கே தெய்வீக கோட்பாடு மேலும் காணப்படுகின்றது. அடுத்த வாரங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டதோடு எந்தவித துறையும் வளர்ச்சியடையில மாணவர்கள் குறிப்பாக அரசியல் சொன்ன போல அரசியலோ பொருளாதாரமோ சமயமோ கல்வியோ கலையோ எதுவும் வளர்ச்சியடையா ஒரு விடியமாக காணப்பட்டபடியதான் இது சொல்லுவோம் இருண்ட ஜுகம்னு சொல்லுவோம். அவ்வளோ பாருங்கள். அடுத்த வாரங்கள் கிபி 1000 தொடக்கம் 1500 வரையாகிய மத்திய கால ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சிறப்பு அம்சங்களை நுணுகி ஆறார் கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி கடந்த கால வினாக்கள் வந்திருக்கு மாணவர்களே பாருங்கள்.
கிபி 1000 தொடக்கம் 1500 வரையாகிய மத்திய கால ஐரோப்பியாவில் கலாச்சாரத்தின் சிறப்பம்சங்களை நுணுகி ஆராயும், கலாச்சாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் முக்கிய விடயங்கள் நுணுகி ஆராயும். பாருங்கள், அரசியல் எல்லைகள், கலாச்சார மையங்கள், பிரிட்டிஷ் தீவுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா, ஸ்காண்டினேவியா முக்கியமான விடயம். அடுத்த பாருங்கள், விடயத்தை பாருங்கள் மாணவர்களே, விரைவான பொருளாதார மாற்றங்கள், குறிப்பாக பிராந்திய விரிவாக்கம், விவசாயத்தில் புதுமைகள், நகரங்கள், வணிகங்களின் வளர்ச்சி, சமூக மாற்றங்கள், பொருட்களின் கிடைப்பு, நுகர்வு, மக்கள் விநியோகம். அடுத்து ஐரோப்பிய எல்லைகள் நீண்டன, குறிப்பாக குடிபெயர்வு, விரிவாக்கம், மத்திய தரைக்கடல், கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா, போர் வீரர்கள் நடந்தனர், முஸ்லிம்களிடம் இருந்து காப்பாற்றினர், நிர்வாக எல்லைகள், வடக்கு ராஜ்யங்கள், அரோகாஸ்டைல், வியோன், தெற்கே கிறிஸ்தவ மடாலயத்தை விரிவாக்கினர். அடுத்து பாருங்கள், விவசாய பொருளாதாரம் விவசாயத்துக்கு உதவியது, ஊட்டச்சத்து, சத்துணவு, நீண்டகால வாழ்வு, மக்கள் தொகை அதிகரிப்பு, சந்தை, நகரங்கள், நகரங்களின் வளர்ச்சி, பண அடிப்படையிலான பொருளாதாரம் உருவானது, அது சமநிலையத்தை வகுப்புகள் தோன்றிவித்துட்டன, பெண்கள் முக்கியத்துவம் பெற்றனர், யூதர்கள் முக்கியம் பெற்றனர், கிபி 13 நூற்றாண்டில் புதிய கிறிஸ்தவ கலாச்சாரம், மாநிலங்களின் நிலைமைகள், அவ இவ்வாறு நிறைய விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. பாருங்கள், அப்ப பாருங்கள் முதல் விடயத்தை பாருங்கள் முதலாவது பாருங்கள், கிபி 1000 தொடக்கம் 1500 வரையாகிய மத்திய கால ஐரோப்பியாவின் கலாச்சாரத்தினுடைய பார்க்க போகிறோம். பாருங்கள், அரசியல் எல்லைகள், அரசியல் எல்லை காணப்படுகின்றது, கலாச்சார மையங்கள், கிறிஸ்தவ சமயத்தை மையப்படுத்திய கலாச்சார மையங்கள், பிரிட்டிஷ் தீவு காணப்படுகின்றது, குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா, ஸ்காண்டினேவியா போன்ற பல நாடுகளில் இந்த ஐரோப்பிய கலாச்சாரமானது பரவலடைந்து சிலாக பெருவிலாக இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், விரைவான பொருளாதார மாற்றங்கள் என்றால், ஆரம்பத்தில் பண்ண மாற்று பொருளாதாரம் இடமிட்டதோடு அதனுடைய விரிவாக்கத்தின் விரிவாக்க காரணமாக விவசாய புதுமை பெற்றோடு நகரங்கள், பிற காலப்போக்கு நகரங்கள், வர்த்தகங்கள் வளர்ச்சி பெற்றுகின்றன. ஆரம்பத்தில் பண்டமாட்டு பொருளாதார முறை, காலப்போக்கில் மத்திய காலத்தினுடைய இறுதி பகுதியில் வர்த்தகம் வளர்ச்சியடைது, வெளிநாட்டு கொடுக்கல வாங்கல் பெறுது, அதோட நகரங்கள் தோட்டம் பெறுகிறது. அடுத்த பாருங்கள், சமூக மாற்றங்கள், பொருட்களின் கிடைப்பு, நுகர்வு, மக்கள் விநியோகம், சமூகத்தில் பல்வேறு மாற்றம் ஏற்படுகின்றது, பொருட்கள் அதிக கிடைக்கப்படுகின்றது, நுகர்வு அடிப்படையாக கொண்டு அது மக்கள் தங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவையோ அதன் அடிப்படையில் பொருட்களை நுகர்ந்து அதில் போயிட்டிருக்கிறார்கள். அடுத்த ஐரோப்பிய எல்லைகள் நீண்டன, குடிபெயர்வு, விரிவாக்கம், மத்திய கரைக்கடல், கிழக்கு ஐரோப்பா, ஐபீரியா போன்ற அந்த நாடுகள் அல்ல கடல் அடிப்பாக கொண்டு அல்ல தீவு அடிப்பாக கொண்டு எல்லைகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், போர் வீரர்கள் நடத்தினர், முஸ்லிம்களிடம் வந்து காப்பாற்றினர், போர் வீரர்கள் நடத்தினர், குறிப்பாக முஸ்லிம்களிடம் வந்து காப்பாற்றினர். அடுத்த நிர்வாக எல்லைகள், வடக்கு ராஜ்யங்கள், அரோகாஸ்டைல், வியோன், தெற்கே கிறிஸ்தவ மடாலயத்தை விரிவாக்கினர் காணப்படுகிறது. அடுத்த வாரங்கள், விவசாயம் பொருளாதாரம் விவசாயத்துக்கு உதவியது, விவசாய பொருளாதாரம் விவசாயத்துக்கு உதவியது, குறிப்பாக ஊட்டச்சத்து, உணவு, நீண்டகால வாழ்வு, மக்கள் தொகை அதிகரிப்பு, ஊட்டச்சத்து, நீண்டகால வாழ்வு, மக்கள் தொகை அதிகரிப்பு. அடுத்த வாரங்கள், சந்தை, நகரங்கள், நகரங்களின் வளர்ச்சி, பண அடிப்படையிலான பொருளாதாரம் உருவானது, சந்தை, நகரங்கள், நகரங்களின் வளர்ச்சி, பண அடிப்படையிலான பொருளாதாரம் உருவானது. அப்போ பணம் ஆரம்பத்தில் பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கவில்லை, பிறகு பணப்புழக்கம் வந்தால் பண்டமாட்டுடைய செல்வாக்கு குறைவடைந்து பணம் முக்கியம் பெற்றோடு வர்த்தகத்திலேயும் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்குகளையும் அல்லது ஏற்றுமதி இறக்குமதியிலேயும் பணம் அதிக அளவு முக்கியம் பெறுகிறது மத்திய கால இறுதி பகுதியில். அடுத்த வாரங்கள், சமநிலையற்ற வகுப்புக்கு தோண்டிவிட்டனர், குறிப்பாக சொல்ல போல இங்கே மத்திய வகுப்பினர் தோற்றம் பெற்ற அடிப்படையில் சமூகத்தில் ஏற்றத்தாழ் வந்துட்டு பிறவுக்கள் முக்கியம் பெற தொடங்கினார்கள் மத்திய வகுப்பினர், அதாவது சொத்துள்ள கல்வி கற்ற பிரிவினர் சொல்லுவோம் நாங்கள் மத்திய ஓப்பினர், இவே சமூகத்தில் அவ்வளவு முக்கியம் பெறவில்லை, அதால் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அடுத்ததாக பொதுமக்கள் இருந்துட்டாங்க. அப்போ சமூகத்தில் பிறவுக்கள், மத்திய ஓப்பினர், சாதாரண குடிமக்கள் என்ற அடிப்படையில் வகுப்பு ரீதியான வேறுபாடு பரவலாக காணப்படுகின்றது. அடுத்தவர்கள் பெண்கள் முக்கியம் பெற்றனர், குறிப்பாக பெண்கள் பெண் சமுதாயத்துக்கு முக்கியம் பெற்றாகவும் அரசியல், பொருளாதார, கலை, கலாச்சார விடயங்களில் கூட பெண்கள் முக்கியம் பெற்ற ஒரு தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது யூதர்கள் முக்கியம் பெற்றனர், அதாவது யூதர்களுடைய விஷயங்களை, யூதர்களுடைய
குறைகளை போக்க ஜெயசுனாவுடைய போதைகள் முக்கியம் பெற்றது. அதன் அடிப்படையில் ஜூதர்களை மீட்கத்தான் ஜெயசுனா தோன்றினார் என்ற கருத்து இந்த காலத்தில் அதிகம் முக்கியம் பெறுகின்றது. அடுத்த பாருங்கள், கிபி 15 நூற்றாண்டில் புதிய கிறிஸ்தவ கலாச்சாரம். புதிய கிறிஸ்தவ கலாச்சாரமானது கிபி 15 நூற்றாண்டில் இறுதி பலவற்றம் பெறுகின்றது. அதுபோலதான் 1453 ஆண்டு ஒட்டோமன் துருக்கியர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் இந்த கொன்ஸ்டாந்தினோ நகரம் எனப்படுகின்ற பைசாந்தி நகரத்தை கைப்பற்றினால மறுமல் செய்யப்பட்டபடியால் மத்திய காலம் வீழ்ச்சி அடைகிறது. அப்படியே கிறிஸ்தி வரலாறு போகுது, அப்படியே போகுது. பாருங்கள் அடுத்த வாருங்கள், மாநிலங்களின் நிலைமை. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களும் மதசார்பற்றாக காணப்படுகின்றது. நிர்வாகமானது பிறகுள் கட்டுப்பாடு காணப்படுகின்றது. மக்கள் நாடென்ற ரீதியில் வாழாமல் பிறகுள்கள வாழ்ந்துகிறார்கள். அதோடு அரசன் முக்கியம் பெறவில்லை என்ற அடிப்படையில் இது காணப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், துறைகள் பல காணப்படுகின்றன. அதாவது அரசியல், பொருளாதாரம், சமயம், விஞ்ஞானம், இலக்கியம், கலை கலாச்சாரம் என்ற நிறைய துறை காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் பாரிய அளவில் வளர்ச்சி வரவில்லை. அதெல்லாம் இந்த காலம் தான் சொல்லுவோம் இருண்ட யுகம், இருண்ட காலம் என்று சொல்லுவோம் நாங்கள். அடுத்து பாருங்கள், நகர்ப்புற சமுதாயத்தின் நிலைமைகள். நகர்ப்புற சமுதாயம் காணப்படுகின்றது. அவர்கள் குறிப்பாக அந்த நகர்ப்புறங்களில் வாழ்கிற கூட்டத்தை எடுத்து பார்த்தா அது படைச்ச சொத்து இருக்கின்ற மத்திய ஓப்பினத்தான் அது உள்ளடங்கும். மத்திய ஓப்பினத்தான் அது சுட்டிக்காட்டும். சாதாரண ஏழைகள் கிராமப்புறங்களிலேயும் கிராமிய சமுதாயத்தையும் பண்டமாட்டு பொருளாதாரம் உள்ளடங்கி வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நகர்ப்புறங்களில் மத்திய வகுப்பினுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கை கூடத்தில் அமைந்திருந்தது. கலைகள் நிலைமைகள் கற்றைகளும் முக்கியம். குறிப்பாக கலைகள் முக்கியம் எடுக்கின்றது. கலைகள் நிலையோட ஓவிய கலையை விட சிற்பக்கலைகள் ஓரளவு முக்கியம் எடுக்கின்றது. அதோட கட்டட கலைகள் குறிப்பாக தேசியனோட புறமையப்படுத்திய சிற்பங்கள், இயேசுனாவுடைய மையப்படுத்தி தேவாலயங்கள், அந்த அடிப்படை மத ரீதியான கலைகள்லாம் இங்கே முக்கியம் பெற்றுகின்றது. அவை மதத்தை அடிப்பாக கொண்டு கலை வளர்ச்சியிருக்கிறது. அது குறிப்பாக சிற்பக்கலை, அதில் முக்கியமாக கன்னடக்கலை மிகவும் பாரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்த காலகட்டம் தான் இந்த மத்திய காலம் விளங்குகின்றது. அப்படி விழாமல் இருக்கின்றது. அப்படி விழாமல் பாருங்கள், மத்திய காலத்தில் காணப்பட்ட ஒரு முக்கிய வடிவங்கள். ஆகவே மத்திய காலம் என்பது கடந்த கால இனக்கணக்கு எடுத்து பார்த்தால் மத்திய காலத்தில் மத்திய காலம் பெற்றி சுருவிப்புகள் குறிப்பாக மத்திய கால அரசியல், மத்திய கால சமுதாயம், மத்திய கால பொருளாதாரம் என்ற அடிப்படையில் அந்த ஆயிரம் தொடக்கம் வினாபாரங்கள், ஆயிரம் தொடக்கம் குறிப்பாக ஆயிரம் தொடக்கம் 1500 வரையான காலகட்டம் தான் மத்திய காலம். அந்த மத்திய காலத்தில் காணப்பட்ட ஒரு நிலைமையை மையப்படுத்தித்தான் இந்த வினா காக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஐரோப்பாவில் இடம்பெற்ற வரலாறு நிகழ்வு நீங்கள் 3 காலம் படிச்சுக்கொள்ள மாணவர்களே. புராண காலத்தை பற்றி படிச்சிருப்பீர்கள். புராண காலத்தில் என்னென்ன விடயம் வருகின்றது, அப்புறம் மத்திய காலத்தில் என்னென்ன விடயம் வருகின்றது, மத்திய காலம் வீழ்ச்சிக்கு பிறகு மறுமச்சி காலம் தோட்டம் வருகின்றது. அதான் ஒரு மறுமச்சி காலத்தில்தான் அங்கே மத முக்கியத்துவத்தை இழந்து மனிதன் முக்கியத்துவம் பெறுகிறான். பிறகு வளர்ச்சி அடையாத எல்லா விடயங்களும் வளர்ச்சி அடையுது. இப்போ 1453 ஆண்டு பிறகு ஐரோப்பியா மறுமச்சி காலம் உதயமாகி அங்காலே அடுத்த கட்டமாக 15 நூற்றாண்டில் நவீன கால தோட்டம் இருந்து பார்க்கலாம். இப்படி போகுது அகவானுக்கு இவ்வளோ இப்படி அமைகின்றது, இவ்வாறு அமைகின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், அவள் நாங்கள் மத்திய கால ஐரோப்பாவில் சிறப்பம்சங்களில் குறிப்பாக அரசியல் பற்றி அரசியலை பற்றியும் பல்வேறு விடயங்களை பற்றி அரசியல் பற்றியும் சமூகத்தை பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் அதோட கலை கலாச்சாரங்கள் அங்கிருக்கின்ற சமூக நிலைமைகள் அங்கிருக்கின்ற ஏனைய பிற விடயங்கள் அங்கு அரசன் முக்கியமில்லை பிறவுக்கள் முக்கிய முறையினம் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் கொடுக்கல் வாங்குகள் நிலப்பிரவுத்துவ ஆட்சி முறை என்று பரந்துபட்ட அடிப்படையில் தான் இந்த நிர்வாகத்தை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மடாலயங்கள் பார்க்க போகிறோம். மடாலயங்கள் பாருங்கள் அறிமுகம். ஒரு மடாலயம் கட்டிடம் கட்டடங்கள் அங்கு மக்கள் வாழ்ந்து மற்றும் வழிபாடு தங்கள் நேரத்தை மற்றும் வாழ்க்கை கடவுள் எனவும் இங்கு வசித்தார்கள். துறவிகள் என அழைக்கப்பட்டனர். குறிப்பாக மடாலயங்கள் என்ற ஒரு சொற்புரியும் எப்படி தோற்றம் என்று சொன்ன மாணவர்களே, ஜெயசுநாத பிறந்தாப்பினது அங்கே இருக்கின்ற ஜெயசுனாவுடைய சீடர்கள் அல்ல அவருடைய வழித்தோன்றர்கள் செய்தும் ஜெயசுனாவுடைய பிறப்பை மையப்படுத்தி கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் தோற்றம் பெற்றாப்பிறது மடங்கள் மடாலயங்கள் கிறிஸ்தவ திருச்சபைமார்கள் போப்பாண்டவர்கள் பாதிரிமார்கள் போன்ற சொற்புரியவர்களும் சில மடாலயங்கள் ஒன்று முக்கியம் வருகின்றன. அவை துறவிகள் கிறிஸ்தவ துறவிகள் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அதோட கிறிஸ்தவ சேர்ந்த முக்கியமான மனிதர்கள் போன்ற தங்குவதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் தான் மடாலயங்கள். அந்த அங்கே தான் மடாலயங்கள் தோற்றப்படுகின்றது. அதோட இந்த மடாலயங்கள் துறவிகள் முக்கியப்பட்டன. மடாலயங்களில் துறவிகள்லாம் தங்கியிருப்பார்கள்.
அதாவது துறவரமாக போடுறது, வாழ்க்கையில் இருக்கிற சோதுக்கங்கள், ஆடம்பர வாழ்க்கை, அதை விட சொகுசான வாழ்க்கையை எல்லாம் புறந்தள்ளி போட்டு தன்னந்தனியாக துறவரமாக போடுறார்கள்லாம் இந்த மட ஆலயங்களில் முக்கியமாக சங்கரிக்கின்றார்கள். அதாவது மட ஆலயங்கள் முக்கியம் இருக்கின்ற மாணவர்கள் அப்பாருங்கள், ஒரு மட ஆலயம் கட்டிடம் கட்டடங்கள் அங்கு மக்கள் வாழ்ந்து மற்றும் வழிபாடு தங்கள் நேரத்தை மற்றும் வாழ்க்கை கடவுள் எனவும் இங்கு வசித்தவர்கள் துறவிகள் என அழைக்கப்பட்டனர். அடுத்த பாருங்கள், மட ஆலயங்களில் துறவிகள் முக்கியம் பெற்றனர். மட ஆலயங்களில் துறவிகள்லாம் முக்கியம் பெற்ற சாதாரண பொதுமக்கள் அங்கே தங்க முடியாது. கிறிஸ்துவ திருச்சபைமார்கள், ஓப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள் போன்றவர்கள் தங்குவதற்காக தான் இந்த மட ஆலயம் கட்டப்படுகின்ற மாணவர்கள் மட ஆலயங்கள். அடுத்த வாருங்கள், அடுத்த வினா பாருங்கள், மட ஆலய வாழ்வு என்றால் என்ன? மட ஆலய வாழ்வு என்றால் என்ன? ஒரு முதல் பார்த்தீங்கன்னா மட ஆலயங்கள் எப்படி தோற்றம் பெற்றது, அங்கிருந்து வந்தது, யாருடைய புறம் மையப்படுத்தி தோற்றம் பெற்றது ரெண்டு பார்த்துறாங்க. இப்போ மட ஆலய வாழ்வு முறை என்றால் என்ன? மட ஆலய வாழ்வு முறை என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பாதிரிமார்களும் பாப்பரசர்களும் முக்கியம் பிடிக்கணும் இந்தியா. பாதிரிமார்களும் அல்ல போப்பாண்டவர்கள் பாப்பரசரும் முக்கியம் பிடிக்கணும். அடுத்தவர்கள் மட ஆலயங்கள் முக்கியம் பெற்றன. அதோட இயேசுனுடைய போதனைகள், அதாவது இயேசுடைய அன்பு, கருணை, இரக்கம், உயிரிழத்தை அன்பு காட்டுதல், பிறருக்கு உதவி செய்தல், பிற நேர்மையாக இருத்தல், அப்படிப்பட்ட ஒழுக்க கோள்களையும், அதோட கடவுளுடைய தந்தை பண்பு, அதோட மனதுக்கு உதவி செய்தல், இப்படிப்பட்ட போதனைகளை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் கிறிஸ்தவ மதத்தினுடைய செல்வாக்கையும் இயேசுனாவுடைய போதனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கும் அல்ல கொண்டு சேர்ப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான் மட ஆலயங்கள்னு சொல்லுவோம். அப்போ அங்கே இருந்தால் மட ஆலயங்கள் ஓட்டம் பெறுகின்றது குறிப்பாக. அப்போ பாதிரிமார்களும் பாப்பாசனும் முக்கியம் பெறுகின்றோம், அதோட மட ஆலயங்கள் குறிப்பாக இயேசுனாவுடைய போதனைகளை மையப்படுத்தி தோற்றம் பெறுகின்றது. மட ஆலய வாழ்வு என்றால் மட ஆலயங்கள் வாழ்வார்கள், பாதிரிமார்கள்லாம் வாழ்வார்கள், அதாவது துறவராக போகிறார்கள். அடுத்த பாருங்கள், மட ஆலய வாழும் முறையின் தோற்றம் வளர்ச்சி. அப்போ மாணவர்கள் பார்த்தாங்க மட ஆலயம் எப்படி தோற்றம் பெற்றது, பிறகு மட ஆலய வாழ்வுண்டா என்னென்று பார்த்தோம். விவாகபுரம் மட ஆலய வாழ்வு மட ஆலய வாழும் முறையின் தோற்றமும் அதனுடைய வளர்ச்சி தோற்றம் பெற்று தோற்றம் பெற்ற கட்டாயம் வளர்ச்சி அடையணும், வீழ்ச்சி அடைய வளர்ச்சி அடையணும், தோற்றம் வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், மட ஆலய வாழ்வு எனப்படுவது இயேசுனுடைய வாழ்வு, இயேசுனாவுடைய பிறப்பு அவருடைய போதனைகள், அவருடைய கருத்துக்களை மையப்படுத்தி அதை மக்கள் மையப்படுத்துவதுதான் இந்த மட ஆலயங்கள். கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் அவர்களையும் இயேசுனாவுடைய சீடர்களையும் ஐரோப்பாவில் மத்திய காலத்தில் தோற்றம் பெற்று சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கு குறிப்பாக. அடுத்த பாருங்கள், மட ஆலய வாழ்வுகளின் நிலைமை எப்படி இருக்கும், குறிப்பாக சுகபோகங்கள், ஆடம்பர வாழ்க்கை ஒதுக்குதல், தனியாக வாழுதல், திருமணம் முடிக்க மனம் முடிக்காமல் வாழணும், அதோட உலக இன்பங்கள் அதாவது லௌகிக இன்பங்களில் மூழ்காமல் சமய இன்பங்களை மட்டும்தான் மூழ்கி இருக்கணும், பிற இன்பங்களை புறந்தளி போட்டு கடவுளுடைய பாதையை மையப்படுத்தி தான் இந்த இந்த இவருடைய வாழ்வு முக்கியம் பெற்றுக்கிறது. அப்புறம் கிறிஸ்தவ மதம் செல்வாக்கு, அதுக்கு மட ஆலயங்களும் தெரியும், மட ஆலயம் என்றாலே கிறிஸ்தவ மதம் தான், அது அதை மையப்படுத்த இந்த மட ஆலய வாழ்வு முறை அமைந்திருக்கின்றது குறிப்பாக. அடுத்த கிறிஸ்தவ மத எதிர்நோக்கிய சவால்கள், மடாலய வாழ் அமைக்கின்ற போது கிறிஸ்தவ மதத்தினுடைய செல்வாக்கு அது உச்ச நிலையில் காணப்படுகின்றது குறிப்பாக. கிறிஸ்தவ மதத்தினுடைய பரவலானது அங்கு முக்கியமான காணப்படுகிறது. பாருங்கள், அதோட கிறிஸ்தவர்களின் வாழும் முறைகள், மடாலயங்கள் செயற்பாடுகள், ஒரு மடாலய செயற்பாடு எடுத்து பார்த்தால் அவர் கிறிஸ்தவ மதத்தை மக்கள் மேம்படுத்தணும், கிறிஸ்தவ மதத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், இயேசுனாவுடைய போதனைகளை மக்கள் மேம்படுத்தணும், இயேசுனாவுடைய போதனைகள் உள்ளடக்கிய புரொட்டஸ்டாந்து அல்லது குறிப்பாக கத்தோலிக்கம் அதுக்குள்ள புரொட்டஸ்டாந்து கத்தோலிக்க மதத்தை கொண்டு சேர்க்கணும், கத்தோலிக மதத்தை மக்களை உள்வாங்கணும், புற மதத்தவர்களை தங்களுடைய கத்தோலிக்க மதத்தை கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் அவருடைய செயற்பாடு ஏழைகள் வலியவர்கள் போன்றவர்கள் மையப்படுத்தால் இவருடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது குறிப்பாக. அப்பாருங்கள், குறிப்பாருங்கள், மட ஆலய வாழும் முறையின் தோற்றமும் வளர்ச்சியும் பாருங்கள். மட ஆலய வாழும் முறை எனப்படுவது பார்த்தனாங்கள், அதோட இயேசுவின் வாழ்வு பற்றி இருந்திருக்கின்றது. அதோட மட ஆலய வாழ்வு நிலையை பார்த்தனாங்கள், கிறிஸ்தவ மத செல்வாக்கு பார்த்துருக்கிறோம், கிறிஸ்தவ மத செய்தி நோக்கிய சவால்கள், கிறிஸ்தவர்களின் வாழும் முறைகள், மட ஆலயம் செயற்பாடு. ஆகவே இன்று நாங்கள் நிறைய விடயம் பார்த்துக்கிறோம், குறிப்பாக முதல் மத்திய காலத்தினுடைய குறிப்பாக ஐரோப்பாவில் மூன்று காலகட்டம் பார்த்தனாங்கள்,
உலக காலம், மத்திய காலம், நவீன காலம். பிறகு மத்திய காலத்தில் காணப்பட்ட முக்கியமாக அந்த அரசியல் வடிவம் பார்த்தினாங்கள், சமய வடிவம் பார்த்தினாங்கள், பொருளாதார வடிவம் பார்த்தினாங்க குறிப்பாக. அது பிறகு மத்திய 1500 தொடக்கம், 1500 வரையான மத்திய காலப்பட்ட கலாச்சார வடிவங்களை பற்றி பார்த்தினாங்கள். அப்புறம் முக்கியமாக மத்திய தோட்டம் பெற்ற மடாலய தோட்டம் பார்த்தினாங்கள், மடாலய வாழ் என்றால் என்ன, அவருடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி பார்த்தினாங்க. ஆகவே இந்த வினாக்கள் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்தால் அதிகமாக பரட்சி கேட்கப்படுகின்ற மாணவர்களே. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த டான்டியுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பார்த்தால் இப்படிப்பட்ட விடயங்கள் அறிகிற மாணவர்களே, நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.